அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். நான் உங்கள் ருஷி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பரான நாசி கோரிங் ரெசிபி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ வாங்க, இனி நாங்கள் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நாசி கோரிங் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு சோறு தனியாக சமைச்செடுக்க வேணும். அதுக்காக வேண்டி 2 கப் பாஸ்மதி அரிசை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ரைஸ் குக்கரில் குக்காக விட்டுட்டேன். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் அப்புறமா இறால் ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் மேரினேட் பண்ண வேணும். அதுக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறமா சிக்கனுக்கு மட்டும் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரைஸ் குக்கரில் நான் வேக வச்சுருந்த அரிசி வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. இது வந்து நல்லா உதிரி உதிரியாகவே இருந்துச்சு. இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவே இது மாதிரி ஒரு பிளேட்டில் பரத்தி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கொள்கிறேன். அடுத்ததான் நாங்கள் இந்த நாசி கோரிங் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த நைசர் டைசர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. பட் இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்துட்டு இதை அடிக்கடியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவாவது நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற மாதிரி இருந்தால், இல்லைன்னு சொன்னால் எனக்கு குயிக்காக வேலை முடிக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்தால், அந்த டைமில் வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணிக்கொள்வேன். தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்ச பிறகு நாங்கள் மேரினேட் பண்ண வச்சுருந்த சிக்கன் அப்புறமா இறால் ரெண்டையுமே எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். இந்த நாசி கோரிங் ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இந்தோனேஷியன் ரெசிபி தான். ஸோ அவங்க வந்து இதை ரெடி பண்ணும்போது ஸ்வீட் சோயா சாஸ் சேர்த்து தான் ரெடி பண்ணுவாங்க. பட் எனக்கிட்ட வந்து இன்றைக்கி ஸ்வீட் சோயா சாஸ் இல்லாதனால நான் வீட்லேயே தான் ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்காக நார்மலாக கடைகளில் விற்கக்கூடிய சோயா சாஸ் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கொள்கிறேன். கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சீனி, கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னு சொன்னால் ஸ்வீட் சோயா சாஸ் வந்து ரெடி ஆகிடும். இனி நாங்கள் நாசி கோரிங் ரைஸை ரெடி பண்ண வேண்டியது தான். இதுக்காக ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகினதுமே அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகும் வர நல்லா வதக்கிவிட்டு கொள்ள வேணும். அதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற கேரட்டை சேர்த்துட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி நல்லா வதக்கி விட்டு கொள்ள வேணும். இந்த மாதிரி வதங்கின பிறகு நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற கோவா, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். ஓரளவுக்கு இது எல்லாமே வதங்கின பிறகு 2 முட்டையை வந்து இது கூட சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த ஸ்டேஜில் நாங்கள் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை கொச்சிக்கு, அதுக்கப்புறமா நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற ஸ்வீட் சோயா சாஸ், இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இது மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சில்லி பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ரைஸை வந்து நான் சாகர் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணதுனால நான் காரம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கொள்ளலை. உங்களுக்கு இதை விட காரம் அதிகமாக வேணும்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே சின்னனாக ஒரு சீசனிங் கியூப் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். இது வந்து சேர்க்கணுன்றது மஸ்ட் இல்லை, உங்களுக்கு விரும்பினா சேர்த்துக்கொள்ளலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் அடுத்ததான் நான் ஃப்ரை பண்ண சிக்கன் அப்புறமா இறால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிற ரைஸை சேர்த்து அதை வந்து நாங்கள் இது கூட எல்லாத்தோடையும் படுற மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். ஃபைனலாக நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற லீக்ஸை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துக்கலாம். யூஸ்வலாகவே எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே வந்து நாசி கோரிங் ரைஸ் சர்வ் பண்ணும்போது மேலே வந்துட்டு 1/2 பாயில் எக் ஒன்று வச்சு தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நானுமே வந்து இன்றைக்கி அப்படி தான் சர்வ் பண்ண போகிறேன்.
இந்த ரைஸுக்குரிய ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ சஹருக்கு நாங்கள் கொஞ்சம் மிகலியாக எழுந்திரிச்சா கூட இதை வந்து சுட சுட நாங்கள் ரெடி பண்ணி கொள்ளலாம். ஸோ லேசியான நேரத்தில் ரொம்பவுமே ஈஸியாக அவங்களோட ஃபுட்டை ரெடி பண்ணி கொள்றதுக்கு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் சூப்பரான இந்த ரைஸ் ரெசிபியை வந்து உங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இது மாதிரியான இன்னும் நிறைய சிம்பிளான ரெசிபி வீடியோஸ் வந்து வர காத்திருக்குது. ஸோ இந்த வீடியோவை இறுதி வர பார்த்துட்டீங்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.